அன்றைக்கி ஒரு நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பஃபேல சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் இருக்கிற இடமா பார்த்து தேடி இருந்தோம். அப்போ தான் வந்து ஹோட்டல் ரம்யாஸில் தெண்டல்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் மெனு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போயிருந்த அன்னைக்கு கம்மங்கூழ், அப்புறம் வந்து கேசரி, இட்லி, பூரி, பொங்கல், வடை, இந்த மாதிரி வந்து பேசிக்கான ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. அது இல்லாமல் தோசை அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வந்து லைவ் கிச்சனில் போட்டு தருவாங்க. ஆம்லேட் இதுவும் லைவ் கிச்சனில் போட்டு தருவாங்க. இது மாதிரி இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ப்ரெட்டு, ஜாமு, அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ், அப்புறம் வந்து ஜூஸஸ் ஏதாவது, மில்க் ஷேக் ஏதாவது, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே இருந்துச்சு. அப்புறம் டீ, காஃபி எல்லாமே இருந்துச்சு. மொத்தம் 36 வெரைட்டிஸான ஃபுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம அதை கணக்கெல்லாம் பண்ணல, நம்ம இஷ்டத்துக்கு இருந்ததெல்லாம் எடுத்து கபகபகப்பு சாப்பிட்டுட்டு இருந்தோம். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டு, எல்லாமே வந்து குறையே சொல்ல முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பஃபே டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். உங்களில் யாருக்காவது காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் பஃபே சாப்பிடணும், ரூஃப் டாப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்கள். ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன்.